பேசுகிறேங்க. இன்னைக்கு முடக்கட்டாங்கீரை தோசை எப்படி செய்யுதுங்கிறத சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், சாதாரணமாக செய்கிறதாங்க. ஆனால் இது ரொம்ப நல்லதுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கீரை பறித்து நான் இந்த மாதிரி கீரை மட்டும் இலையிலையாக எடுத்து வச்சுருக்கேங்க தனியாக. இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு, நம்ம இட்லி மாவு ஏற்கனவே வீட்டில் எப்படி அரைச்சிருப்பீங்க அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுறது தாங்க, சிம்பிளானதுதான். ஆனால் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கீரை சாப்பிடாத குழந்தைங்களையும் சாப்பிட வைக்கலாம் இந்த மெத்தடில். இது வந்து நான் இன்றைக்கி முளைக்கட்டை கீரை செய்கிறேன், நீங்கள் வேறு எந்த கீரை வேணுனாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதை போட்டு நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். கீரை அரைச்சிட்டேன், கொஞ்சமாக தாங்க போதுங்க. இதுவே இதை இப்போ நம்ம மாவு கூட கலந்துக்குவோம். ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தியானதுங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக வச்சு அலசிக்குவோம். இந்த கீரையெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் வேலியில் இருக்குங்க, பென்சிலெல்லாம் இப்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலலாம் இது யூஸ் பண்ண தெரியாதுன்னா யூஸ் பண்ணதில்லை, இது சும்மா வேலியில் வர செடி தானான்னு நம்ம இருப்போம். கிரீன் கலராக வரும் தோசை ஊற்றும்போது போதும். இப்போ இது நம்ம தோசைக்கல்லில் தோசை ஊற்றிக்கலாம். பாருங்க, கல் காஞ்சிச்சு தோசைக்கல் வச்சு இப்போ தோசை மாவு ஊற்றுறோம். நார்மலாக நீங்கள் எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அதே மெத்தட் தாங்க, இதில் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த நல்லெண்ணெய் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, சில குழந்தைங்க அது இந்த மாதிரி தோசையில் ஊற்றி கொடுத்தா தான் கொஞ்சம் எப்படியோ உள்ளே போகும். ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தான இதுங்க தோசை. நமக்கு முளைக்கட்டா கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தோசை ஊற்றிக்கலாங்க. டேஸ்டான முடக்கட்டான் கீரை தோசை ரெடியாச்சு. இதுக்கு வந்து நான் இன்னைக்கு புதினா சட்னி அரைச்சிருக்கேங்க, அதுதான் கொஞ்சம் புளியெல்லாம் போட்டு அரைச்சிக்கனால டேஸ்டா இருக்கும் அப்படின்னு. கிரீன் கலர் தோசை, கிரீன் கலர் சட்னி செஞ்சு இதுக்கு சைஸா. தேங்காய் சட்னியும் நல்லா தாங்க இருக்கும். நான் இன்னைக்கு புதினா சட்னி அரைச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.